சகோதரர் மௌலவி பிஜேவுடைய தர்ஜமாவில் இருக்கக்கூடிய பிழைகள் நிறையா இருக்குது, அதில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பக்கம் 1296 நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அதன் காரணமாக அவங்களோட மனநிலையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பாதிப்பு வந்து 6 மாதம் நீடித்தது. தாம் செய்யாததை செய்ததாக கருதும் அளவுக்கு அந்த பாதிப்பு அமைஞ்சிச்சு என்று மேற்கண்ட ஹதீஸில் கூறப்படுவதை நாம் அப்படியே ஏற்பதாக இருந்தால் அதனால் ஏராளமான விபரீதங்கள் வந்து ஏற்படும். திருமறை குரானின் நம்பகத்தன்மைக்கு ஏற்படும் பாதிப்பு முதலாவது விபரீதம். தமக்கு சூனியம் வைக்கப்பட்டதன் காரணமாக தாம் செய்ததாக நபிகள் நாயகம் கூறினார்கள் என்றால் அந்த 6 மாத காலத்தில் அவங்களுக்கு அருளப்பட்ட வஹி இறைவேதம் சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடும். மேலும் தன்னுடைய மனைவியிடம் வந்து இல்லறத்தில் ஈடுபட்டதை கூட நினைவில் வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் பாதிக்கப்பட்டாங்க என்றால் இறைவனிடமிருந்து வஹி வராமலே வஹி வந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வந்து இது ஏற்படுத்தும். ஸோ 6 மாத காலத்தில் அவங்களுக்கு அருளப்பட்ட அனைத்துமே சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடும் என்று எந்த 6 மாதம் என்ற விவரம் கிடைக்காததால் மதினால் அருளப்பட்ட ஒவ்வொரு வசனமும் இது அந்த 6 மாதத்தில் அருளப்பட்டதாக இருக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும். ஸோ இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பது இன்று நம்மிடம் உள்ள ஒரே அற்புதம் திருக்குறான் தான். இந்த திருக்குறானிலே சந்தேகம் ஏற்படும் ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் நாம் நிராகரித்து தான் ஆகணும். பிஜேவுடைய தர்ஜமால பக்கம் 1296 பிழைகள் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் சூனியம் செய்ததனால் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடாமலே ஈடுபட்டதாக ஒரு போலி தோற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதையும் அவர் அறிந்தே இருந்தார். அதனால்தான் அவங்க தனது ஈடற்றத்திற்கு பிரார்த்திச்சாங்க. இதை மனநிலை பாதிப்பு என்று கூற முடியாது. இந்த பதத்தின் மூலம் வந்து சூனியத்தால் நபி அவர்களுக்கு பைத்தியம் பிடித்ததாக ஹதீஸ் கூறுவதாக சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க. அவங்களுடைய அமைப்பின் அழைப்பாளர்கள் தாயிக்கள் தமது உரைகளில் சரி பயான்களில் சூனியம் செய்யப்பட்டதால் நபி அவங்களுக்கு பைத்தியம் பிடித்ததாக ஹதீஸ் கூறுவதாக கூறியுள்ளனர். இது நபி அவர்கள் மீது துணிந்து இட்டுக்கட்டக்கூடிய ஒரு போக்கு. இது ஒரு இழி செயலும் கூட. மேலும் தாம் செய்யாதை செய்ததாக கருதும் அளவுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு என்று முதல் பத்தியில் கூறிட்டு அடுத்த பத்தியிலே தமக்கு சூனியம் வைக்கப்பட்டதன் காரணமாக தாம் செய்யாததை செய்ததாக நபிகள் நாயகம் கூறினார்கள். ஹதீஸின் கருத்தை வந்து மிகைப்படுத்தி திரிவுபடுத்துகிறாங்க. இதுதான் எங்களுடைய வேலை. தான் செய்யாததை செய்ததாக போலி தோற்றம் நபி அவர்களுக்கு ஏற்பட்டது என்று தான் ஹதீஸ் கூறுகின்றது. தான் செய்யாததை செய்ததாக நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் கூறவே இல்லை. அப்படி இருக்க முதல் பத்தியில் கருதினார்கள் என்றும் இரண்டாம் பத்தியில் செய்யாததை செய்ததாக கூறினார்கள் என்றும் நபி மீது இட்டுக்கட்ட வேண்டும். ஹதீஸில் கூறப்படாத ஒரு கருத்தை ஏன் பொதுமக்கள் மனதில் பதிக்க வேண்டும்? இப்போது நிறைய பிழைகள் இருக்குது. அதை விட்டு நம்ம வீட்டை வந்து நம்ம தூரப்படுத்த அந்த தர்ஜமாவை விட்டு நம்மளுடைய வீட்டை நாம் தூரப்படுத்த வேண்டும். மேலும் நல்ல ஒரு தர்ஜமா படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க முதலாவது எடிஷன், அதாவது முதல்ல ஷேக் இக்பால் மதனி அவங்க எழுதின அந்த குரான். ஷேக் இக்பால் மதனி ஒரு முஃபஸ்ஸிர், குரானுடைய விரிவுரையாளர், மதினா பல்கலைக்கழகத்தில் சிறந்த ஒரு அறிஞராக இருந்தவங்க. அவங்க படித்தாங்க அங்கே. ஸோ அவங்களுடைய அவங்க ஃபஸ்ட்டு போட்ட குரான் இருக்குது பாருங்கள், அது வந்து நல்ல முறையில் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் பயன்பெறலாம். அதுக்கப்புறம் வந்த எடிஷன்களில் ஒரு சில பிழைகள் வந்து பின்னால் வந்தவங்க சேர்த்துட்டாங்க. ஷேக் இக்பால் மதனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை.